Hello, Armies! இது தான் உங்க 7 பேச்சக்கோஸ் இப்போ நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஆல் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜின்னோட ஆர்டிஸ்ட் மேட் பை கலெக்ஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்காக பிடிஎஸ் ஒரு அருமையான ப்ராடக்டை டிசைன் பண்ணியிருக்காங்க நான் தான் உங்கள் எம்சி ஜெயஹோ டிசைனர் வந்து யாருன்னா நம்மளுடைய ஜின் தான் இந்த ப்ராடக்டை உருவாக்குனவர் ஸோ வாங்க இந்த ப்ராடக்டோட நன்மைகள் தீமைகள் அப்புறமா எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னு கேட்கலாம் அஞ்சு ஆர்மிஸ் நான் தான் இந்த ப்ராடக்டோட கிரியேட்டர் உங்களுடைய ஜீன் ஓ ஓகே ஜின் இந்த ப்ராடக்ட் எதனால நீங்கள் உருவாக்குங்க இந்த ப்ராடக்டோட யூசஸ் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க இந்த ப்ராடக்ட் நான் எதனால கிரியேட் பண்ணேன்னா நீங்கள் தூங்கும்போது பயன்படுத்தலாம் இது இதுக்கு பின்னாடி இருக்கிற கருத்து வெரியும் சிம்பிள் உங்களுடைய பொண்ணானது எப்படி போச்சுன்னு இந்த பைஜாமாஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அது எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி உங்களுடைய டே ரொம்ப என்ஜாய் பண்ணிங்கன்னா அப்படி இல்லைன்னா ப்ரௌடாக ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ஏஞ்சல் பைஜாமாஸை போட்டுக்கலாம் இல்லைனா கூட உங்களுடைய டே ரொம்ப பேடாக போச்சுன்னா அப்போ நீங்கள் இந்த ஏஞ்சல் பைஜாமாஸ் போட்டுக்கிட்டோன்னா ஒரு குட் வைப் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ உங்கள் நீங்கள் நல்லா தூங்கலாம் அதுக்கேற்ற பில்லோஸும் நாங்கள் தரோம் இந்த பில்லோஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்குச்சு இன்றைக்கி உங்கள் டே ஒரு பிரிட்டி பேடாக போச்சுன்னா இல்லை உங்கள் மேம் கிட்டே திட்டு வாங்கி அம்மா கிட்டே திட்டு வாங்கியிருந்தா அப்போ நீங்கள் இந்த பிளாக்ல டெவில் பைஜாமாஸை யூஸ் பண்ணலாம் இந்த பைஜாமாஸ் உங்களுடைய மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ண உதவும் நான் நினைக்கிறேன் டெவில் பைஜாமாக்கு செட் ஆகிற மாதிரி டெவில் பில்லவும் நாங்கள் தந்திருக்கோம் ஓகே ஜின் இன்றைக்கி எந்த பைஜாமா அப்புறமா பில்லோஸை யூஸ் பண்ண போகிறேன் நீ ஜெயோ இன்றைக்கி ஏஞ்சல் பைஜாமாஸ் அப்புறமா ஏஞ்சல் பில்லோஸை தான் நான் யூஸ் பண்ணுவேன் இன்றைக்கி நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறதுனால இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன் ஜெயோ ஜின் இதை நீங்கள் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் இப்போ நம்ம மாடல்ஸ் இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு கொஞ்சம் காட்ட போகிறாங்க வாங்க போய் பார்க்கலாம் லெட்ஸ் கோ ஆஹா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒன் ஃபன் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஜீ சுகா இவங்க ரெண்டு பேரும் இப்போ உங்கள் ஏஞ்சல் பைஜாமாஸ் போட்டிருக்காங்க நம்ம சுகா மட்டும் ஆங்கிரி பைஜாமாஸ் போட்டிருக்காங்க அதனால தான் ஆங்கிரி பட்டு இப்போ அவங்கள அடிச்சுட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க ஷூக் அவங்களையும் ஆங்கிரியான பைஜாமாஸ் போட்டுட்டு வர சொல்லிட்டேன் ஏன்னா அவள் ஆங்கிரி பைஜாமாஸ் போட்டிருக்கேன் அதனால தான் இப்போ நம்ம மாடல்ஸ் அவங்களுடைய காஸ்ட்யூமை சேஞ்ச் பண்ணிட்டு வர போயிருக்கான் ஷூகாவும் அவளுடைய பிள்ளையோ சேஞ்ச் பண்ணிட்டாங்க நம்ம ஷூக இப்போ ரொம்பவே கோவமாக இருக்கார் கரெக்டாக இல்லை அந்த ரெண்டு சேட்டை பிடிச்ச குழந்தைகளும் சேர்த்து அந்த ரூமை ரொம்பவே அழகாக்கிட்டாங்க இது நல்லதுக்கே இல்லை அதனால தான் நம்ம மாடல் ஷூகா இப்போது ரொம்பவே ஆங்கிரியாக இருக்காரு வாங்க இப்போ நான் நெக்ஸ்ட் யார் வராங்கன்னு பார்ப்போம் முதல்ல ஆங்கிரி பைஜாமா போட்டுட்டு நம்மளுடைய ஜிமின் வந்திருக்கா ஜிமின் மாடல் வந்திருக்கா நம்ம மாடல் ஜிமின் அந்த பைஜாமா கேத்த மாதிரி ரொம்ப க்யூட்டா அர்த்தங்களா இருக்கு ஆங்கிரியா இன்னைக்கு அவர் ரொம்பவே கோவமா இருக்காரு நாளைக்கு இப்படி அமைய கூடாதுன்னு நம்ம கடவுளை வேண்டிக்கலாம் ஓகேவா ஜெஹோ பாருங்க அவர் ஆமரை வச்சு தலையிலால அடைச்சிட்டு எவ்வளோ ரகலை பண்றாருன்னு ரொம்பவே கோவமா இருக்காரு பாருங்க ரொம்ப க்யூட்டாக கூட இருக்கார் இப்படி கோவத்தால் அவருடைய ஆமர் ஒரு வழியாக போகுதுன்னு நான் நினைக்கிறேன் பாருங்க இவருக்கு க்யூட்டாக இடுப்பெல்லாம் கூட ஆட்டுறாரு க்யூட்டாக இருக்காரு அப்போ நம்ம நெக்ஸ்ட் மாடலை கூப்பிடலாமா கூப்பிட வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம நெக்ஸ்ட் மாடல் வெல்கம் ஓ அவர் ரெண்டு பைஜாமையும் சேர்த்துட்டு போட்டுட்டு வந்திருக்காரு பேண்ட்டுக்குள்ளே பேண்ட்டு ரெண்டு ஷர்ட்டு நம்ம மாடல் வி ரொம்பவே அழகாக க்யூட்டாக இருக்காருங்க நம்மளுடைய மாடல் அந்த ரெண்டு பைஜாமும் போட்டு ரேம்ப் பக்கம் நடந்து காட்டுறாரு அந்த ரெண்டு பைஜாமா வச்சுட்டு வீட்டுக்கு போவாருன்னு நான் நினைக்கிறேன் ஜெயஹோ இந்த ரெண்டு பைஜாமும் பார்க்குறதுக்கு அப்படி எஸ் கலெக்ஷன் மாதிரி இருக்கிற ரொம்பவே அழகாக அடுத்து நீ என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் நம்ம மூணு மாடல்ஸ் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க அதனால அவங்கள பார்க்கேன் இது ரொம்ப அழகாக நடக்கிறேன் இல்லை ஆமாம் ஆமாம் நான் பார்த்தேன் ரொம்ப க்யூட்டாக இருக்கான் நம்ம அந்த துணிலையில் இருக்கிற கேரக்டர்ஸ் பற்றி பேசவே மறந்துட்டோம் நான் மட்டும் தண்ணி இருக்கேன் இந்த ரெண்டு பைஜாமா பண்ணது அறியோட க்யூட்டாக அழகாக இருக்கிற டைனி டென் ரெண்டு கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் இதை நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன் சரி வாங்க மேலும் டீட்டெயில்ஸை போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம் லெட்ஸ் மூவ் எங்கே நம்மளுடைய மாடல்ஸ் இவங்க நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க ஓ மை டியர் டெவில் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க ஒரு பெரிய குழப்பத்தை உருவாக்கியிருக்காங்க ஜின் ஆமாம் ஏன்னா நம்ம பைஜாமாஸ் அவங்கள ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்குது அதனால தான் நீங்கள் கொஞ்சம் எழுந்திரிக்க முடியுமா இந்த மெட்டீரியல் ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த சாஃப்ட் மெட்டீரியல்
ஸோ அதனால தான் நான் இந்த சாஃப்ட் மெட்டீரியல் பைஜாமாக்காக நான் பயன்படுத்தினேன். ஓ இது பாருங்கள், இது ரொம்பவே ஸ்மூத் அண்ட் லைட் மெட்டீரியல். நான் இதை உருவாக்க சாஃப்ட் காட்டன் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப பெஸ்ட் மாடல் பாருங்கள், எவ்வளோ அழகாக ஆக்ட் பண்ணி காட்டுறாங்க நம்மளுக்கு. நான் இப்போ இதை ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். 80-90% பைஜாமாஸ்லாம் பேக்கெட் இருக்காது, அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆமாம், ஆனால் நாம் இந்த பைஜாமாஸில் பேக்கெட் வச்சுருக்கோம் பாருங்கள், எவ்வளோ லாங்காக லென்த்தியாக இருக்குன்னுட்டு ரொம்பவே உள்ள கை போகும். உங்கள் ஃபோன் பேக்கேஜ் எல்லாம் ஃபோனெல்லாம் ஃபோன் கேஸ் எல்லாமே இந்த பேக்கேஜில் வச்சுக்கலாம். இங்கே இங்கே வேணும்னா பாருங்கள், இந்த பேக்கெட் ரொம்பவே லாங்காக லென்த்தியாக நாங்கள் தைச்சி வச்சுருக்கோம். இருக்குள்ள உங்கள் ஃபோன், அப்புறமா உங்கள் ஃபோர் வேலண்ட், அப்புறம் ஏதாவது சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் வச்சுக்கலாம். சரி ஓகே, இப்போ சரி இப்போ நம்ம பில்லோக்கு போகலாம் வாங்க. நம்ம மாடல் ஷூகா நிஜமாகவே ஆழ்ந்த உறக்கத்து போயிட்டாரு பாருங்கள். அவர் ரெண்டு பில்லர்ஸ் வச்சு தூங்குறதுனால ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாரு. அதனால தான் நீங்கள் கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வந்தப்போ இல்லைன்னா நீங்கள் படிக்கும்போது தலை குமிச்சிட்டே படிப்பீங்களா, அப்போ உங்கள் தலை வலிக்க ரொம்பவே அதிகமான வாய்ப்பு இருக்கு. அப்போது நீங்கள் இந்த பில்லோஸை வச்சு தூங்கினா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த பில்லோஸை நாங்கள் ரொம்பவே உயர்தரமான கவரை வச்சு தான் உருவாக்கியிருக்கோம். இந்த பில்லோஸ் ஏஞ்சல் அப்புறமா டெவில் ரெண்டு வருஷங்களையும் வந்துருக்கு. நீங்கள் ரெண்டு பில்லோஸையும் ஒரே நேரத்தில் கூட யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி பாருங்கள். ஆமாம் பாருங்கள், நம்ம மாடல் இப்போ ரெண்டு பில்லோஸையும் யூஸ் பண்ணிட்டு தான் படுத்திருக்காரு. இன்றைக்கி அவருக்கு நல்லது நடந்திருக்கு, அது கூடவே அந்த பிள்ளைங்களால் கிட்டது கூட நடந்திருக்கு. அதனால தான் அவர் ரெண்டுமே ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணுறாரு. இந்த ரெண்டு பில்லோஸையும் ஸ்ப்ரிங்கி அண்ட் சாஃப்ட் மெட்டீரியல்ஸ் வச்சு தான் செஞ்சுருக்கோம். அதனால் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது பாருங்கள், மெத்து மெத்துன்னு ரொம்பவே சாஃப்ட் அண்ட் குட் மெட்டீரியல். ஆமாம் ஆமாம், தேங்க்யூ ஸோ மச். வாங்க நம்ம இப்போ பில்லோஸ்க்கு போகலாம். இன்றைக்கி இன்ட்ரடியூஸ் பண்ண பைஜாமாஸ் அண்ட் பில்லோஸ் இதோட கிரியேட்டர் வந்து நம்மளுடைய ஜீன். ஓகே ஜீன், இப்போ நீங்கள் என்னவா ஃபீல் பண்ணுறீங்க? நான் நினச்சேன் பைஜாமாஸில் எதுவும் மிஸ் ஆகுதுன்னுட்டு, அதனால தான் நான் இந்த ப்ராடக்டை உருவாக்குனேன். மோஸ்ட் ஆஃப் பீப்புள் இந்த பைஜாமாஸ் வாங்குவாங்க நான் நம்புகிறேன். நான் இதை உருவாக்குனது ரொம்பவே பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். உண்மையை சொல்லணும்னா இந்த பைஜாமாஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால தான் நீ ஒன்று வாங்கிக்கோ. ஓ ஜீன், கண்டிப்பாக நான் வாங்க தான் போகிறேன், ஏன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது, அதனால தான் நான் வாங்க போகிறேன். ஓகே மிஸ், நாங்கள் இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு, நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறோம், பாய். இன்னொரு விஷயம் மீன்ஸ் நெக்ஸ்ட்டு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா டைகர் பயான வியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பாய்.